வெல்கம் டு மிக்ஸ் கணிதி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி சிக்கன் சவர்மா செய்யலாம் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/4 கிலோ மைதா எடுத்துருக்கேங்க, 2 டீஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணிங்க. இதை வச்சு நம்ம மாவு பிசையணும். எப்படி பிசையலாம் பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. மாவு சூப்பராக பிசைஞ்சாச்சு. சிக்கன் சவர்மாக்குள்ள வைக்கக்கூடிய மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 கேரட், 1 முட்டைக்கோஸ் இதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்குவோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி பண்ணிக்கணும். நம்ம சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு வந்து தேவையான அளவுங்க. இது நாலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்கன் பரட்டி வைக்கணும். இப்போங்க போன்லெஸ் சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க, நல்லா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து பொறிச்சு எடுக்கணுங்க. அதுக்கு நல்லா ஒரு ஃபேன் வச்சு ஆயில் ஊற்றி ஹீட் ஆகணும். சிக்கனை வந்து போடணுங்க. ஃபேன் ஹீட் ஆயிடுச்சுங்க, இப்போ சிக்கன் போட வேண்டியதான். பாருங்க சிக்கன் வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க. எங்க வீட்டில் சிக்கன் வந்து ரொம்ப வந்து போனா இருக்கு, அதனால வந்து நான் போன்ல இருந்து சிக்கனை மட்டும் திரிச்சு தனியா எடுக்க போறேன். அப்புறம் வீட்டிலேயே மைனஸ் செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க. சும்மா 10-15 சின்ன சின்ன பூண்டு பழம் எடுத்துக்கோங்க, 2 முட்டை, தேவையான உப்பு, 1 எலுமிச்சை சாறு, கொஞ்சம் நமக்கு கடுகு தூளுங்க. கடுகு தூள் வந்து கடுகை வந்து மிக்சில பவுடர் பண்ணாதாங்க. கடுகு பவுடர் ஃபர்ஸ்ட் பூண்டு மட்டும் மிக்சில போட்டு நல்லா அரைச்சுக்கணுங்க. நல்லா பூண்டு இதெல்லாம் நைஸா அரைஞ்சிடும். அதுல வந்து 2 முட்டையை வந்து உடச்சு ஊத்துருங்க. 2 முட்டையை வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியை கொஞ்சம் ஓட்டிக்கணும். நல்லா முட்டை வந்து இப்படி உறைஞ்சிடும். கொஞ்சம் லெமன் சாறு எடுத்து ஊற்றணும். 1 லெமன் சாறு எடுத்து அப்படியே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து பிஞ்ச் வந்து கொஞ்சம் உப்பு போடுங்க. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து மஸ்டர்ட் பவுடர், கடுகு தூக்கிடுங்க. போட்டு நல்லா மிக்சியை வந்து ஊட்டி விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சுங்க. சாரி நம்ம சொல்ல மறந்துட்டேன், மைனஸ்க்கு முக்கியமே வந்து எண்ணெய் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஊற்றி நமக்கு வந்து முட்டையில் ஊற்றி ஊற்றி அரைச்சிட்டே இருக்கணும். நமக்கு மைனஸ் பதம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றணும், மொத்தமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி அரைக்கணுங்க. இப்போ கொஞ்சோண்டு ஊற்றுறேன். மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போவே மைனஸ் பதத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுவோங்க. ஊற்றிட்டு திரும்ப மிக்ஸியை அரைக்கணுங்க. அவ்வளோதாங்க, மைனஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க வீட்லயே சூப்பரா நம்ம வந்து மைனஸ் வந்து செஞ்சாச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வேற பவுலுக்கு மாத்த வேண்டியதாங்க. சவர்மா மிக்ஸுக்கு வந்து சிக்கனை வந்து நம்ம சின்ன சின்னதா இதுமே கட் பண்ணாலும் ஓகேங்க, அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ மாதிரி சுத்தி சுத்தினாலும் ஓகே தாங்க. நாங்க வந்து சிக்கனை வந்து இப்ப சுத்திக்குவோம் மிக்ஸில, ஏன்னா வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கனால அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க சிக்கன், அதனால நாங்க இப்ப சுத்தி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க சவர்மா மிக்ஸ் வந்து எப்படி பண்ணாம பாக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நான் சொன்ன மாதிரி 2 கேரட், கொஞ்சமா முட்டைக்கோஸ், ஒரு 3 ஆயிரம் கட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் இந்த பவுல்ல வந்து கொட்டிக்கலாங்க. இப்போ வந்து 3 கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பிஞ்சு வந்து தேவைப்பட்ட உப்பு போட்டுக்காங்க. நாங்க வந்து சாப்பிட்டு போடல. 1 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் வந்து மைனஸ் ஊற்றிக்கணுங்க. மைனஸ் பாருங்க, நம்ம வீட்டில் பண்ணது ஒரு திக்கா இருக்கு பாருங்க. 1 ஸ்பூன் வந்து மைனஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் வந்து போடணும். இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. சவர்மாக்குள்ள வைக்க வேண்டிய மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு. நமக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து உள்ளே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேலோட ரொட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். மாவெல்லாம் ரெடியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி போட்டு போட்டு எடுத்து வைக்க வேண்டியதாங்க. ரொட்டி போட்டாச்சுங்க. சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. உள்ளே மிக்ஸை வச்சு சவர்மா ரெடி பண்ண வேண்டியதாங்க. ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு மேலோட ரொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ள உள்ள மிக்ஸ் வந்து பாருங்க எப்படி செய்யறோம்னு. 1 ஸ்பூன் வந்து மைனஸ் எடுத்துக்கோங்க. வீட்லயே பண்ண மைனஸ் எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. நல்லா ஃபுல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் நான் வந்து ரெடி கடையில உள்ளதாங்க வாங்கினேன், வீட்டுல பத்தி இல்ல. அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண மிக்ஸுங்க, அது வந்து 1 ஸ்பூன் வச்சுக்கலாம் அல்லது மேலேயே வைக்கிறதோ வச்சுக்கலாங்க.
வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மயனஸ் வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ரோல் பண்ண வேண்டியதுங்க. அவ்வளோதாங்க, சவர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சவர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. எங்களோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.